ஃபருலான தொழுகைகளுக்கு முன்னரும் பின்னருமாக நாம் தொழக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் ரவாத்திப் என்று அழைக்கப்படுகின்றன அல்லது அண்ணாத்திபா என்று அல்லது சுனன் ரவாதிப் ரவாதிபான அல்லது ராத்திபான சுண்ணத்துக்கள் என்று சொல்வது ரெகுலராக பேணி வர வேண்டிய சுண்ணத்துக்கள் இந்த தொழுகைகளுடைய எண்ணிக்கை என்ன என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வருபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் இது பத்து ரக்காத்துக்களை கொண்டது என்று சொல்கிறார்கள் அதாவது ஆஹ் பரதான தொழுகைகளுக்கு முன்னரும் பின்னருமாக நாம் தொழக்கூடிய சுண்ணர் தொழுகைகளின் எண்ணிக்கை பத்து என்று சொல்கிறார்கள் அதிலே ஆஹ் பத்து ரக்காத்துக்கள் பத்து ரக்காத்துக்கள் என்று சொன்னால் ஃபஜருக்கு முன்னர் இரண்ட காத்துக்கள் புகருக்கு முன்னால் இரண்ட காத்துக்கள் புகருக்கு பின்னால் இரன்ற காத்துக்கள் மகரிபுக்கு பின்னால் இரண்ட காத்துக்கள் இஷாவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்களாக மொத்தம் பத்து ரக்காத்துக்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் இதற்கு ஆதாரமாக புகாரிலே ஆயிரத்தி நூற்றி எண்பதாவது எண்ணிலும் முஸ்லிமிலே எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அது அல்லாஹு அன்ஹுமா அவர்களால் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொன்னார்கள் நபி சொல்லா அலிஸ் அஷ்ரத்தின் நபி சொல்லா அலிஸ்வலம் அவர்களிடமிருந்து நான் பத்து ரக்காத்துக்களை பாடமிட்டு பேணி வந்தேன் என்று இந்த லிஸ்டை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதிசை ஆதாரமாக வைத்து பரதான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள தொழுகைகளின் எண்ணிக்கை பத்து ரக்காத்துக்களாகும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது சாரார் இல்லை பனிரெண்டு ரக்காத்துக்கள் என்று சொல்கிறார்கள் பனிரெண்டு ரக்காத்துக்கள் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் புகாரியிலே ஆஹ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸையும் அதே போல புகாரியிலே எழுநூற்றி முப்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதிசையும் அஹ் கொண்டு வருகிறார்கள் அதிலே அண்ணநபி சுல்லா அலி சொல்லம் கான்லா நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் லுஹருக்கு முதல் நான்கு ரக்காத்துக்கள் தொழாமல் இருந்ததில்லை என்று வருகிறது இப்ப லுஹருக்கு முதல் நான்கு என்று வந்தால் பனிரெண்டாக மாறிவிடுகிறது என்பதுதான் இவர்களுடைய வாதமாகும் அதே போல சஹை முஸ்லிமிலே எழுநூற்றி இருபத்தி எட்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற உம்மு ஹபீபா ரது அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீசிலே நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் மன்சல்லா இஸ்னத் வலைலா ஒரு நாளில் இரவிலும் பகலிலுமாக யார் பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்துழுது வருகிறாரோ புனிய ஜன்னா இதன் மூலம் அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே ஆஹ் பனிரெண்டு ரக்காத்துக்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ்கள் இரண்டு கருத்துக்களிலும் வரக்கூடிய ஹதீஸ்கள் பத்து ரக்காத்துக்கள் பனிரெண்டு ரக்காத்துக்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை எவ்வாறு ஒன்று சேர்த்து நாம் புரிந்து கொள்வது என்பதிலும் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன அதிலே சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆஹ் ஒரு தடவை லுகருக்கு முதல் நான்கை தொழுது கொள்வது இன்னும் ஒரு நாள் இரண்டை தொழுது கொள்வது இப்படி மாறி மாறி செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இப்ப முரண்பாடு போல தோன்றுவதனால் மேலதிகமாக வந்திருக்கிற பனிரெண்டு என்பதை எடுத்துக்கொள்வது சிறந்தது என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் வீட்டில் தொழுதால் நான்கு தொழ வேண்டும் அதாவது உலகருடைய முந்திய சுன்னத்தை சுண்ணத்தை வீட்டில் தொழுதால் நான்கு தொழ வேண்டும் ஆஹ் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதால் இரண்டு தொழ வேண்டும் என்கிற கருத்தை அஹ் முன்வைக்கிறார்கள் இவ்வாறு மூன்று கருத்துக்கள் காணப்படுகின்றன இதிலே வல்லாஹு ஆலம் மிகவும் பொருத்தமான கருத்து ஆஹ் நாம் மேலதிகமாக வந்திருக்கிற அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வதுதான் லோகருக்கு முன்னால் நான்கு லோகருக்கு பின்னால் இரண்டு மகரிபுக்கு பின்னால் இரண்டு ஷாவுக்கு பின்னால் இரண்டு ஃபஜ்ருக்கு முன்னால் இரண்டு என்று எடுத்தால் பனிரெண்ட காத்துக்கள் வரும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் சுண்ண தொழுகைகளை தொழும்போது இரண்டு இரண்டாக தொழுவதே நபி வழியாகும் அதாவது லுகருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துக்கள் என்று சொல்கிற போது அஹ் இரண்டு அக்கா தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு மீண்டும் இரண்டு ரக்காத்துக்கள் புதிதாக தொழுவது அப்படி தொழும்போது லுகருடைய இரண்டு ரக்க சுண்ணத் இரண்டு ரக்காத் என்று நியத்து வைத்துக் கொண்டு தக்பீரை கட்டி அந்த வஜ்ஜகத்தை அல்லது அல்லாஹ்பா இனியை ஓதி வழமையாக இரண்டு அக்காத் தொழுவது போல தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் எனும் சேனலை செய்யுங்கள்